சத்யன் சார் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இப்ப நான் அந்த தலைப்புல சொன்ன மூன்று ஸ்டேட்மெண்ட் திமுக அதிமுக பாரதிய ஜனதா குறித்து சொன்ன மூன்று விடயங்கள் இதுல எது களத்தோட அதிக அளவு ஒத்து போகுது எது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்க பாக்குறீங்க உங்களுடைய பார்வை என்ன இப்ப மக்கள்கிட்ட இருக்கிற கனெக்ட் அப்படின்ட்டு இப்ப நான் பார்க்குறது நீங்க பாக்குறது மத்தவங்க பாக்குறது எல்லாத்தையும் விட மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு திமுகக்கு வந்து பெருமளவுல ஆதரவு இருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரியுது மக்கள்கிட்ட வந்து எந்த விதத்துல எப்படி பேசினாலும் ஏன் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போற அந்த பிளாங்க் ஒவ்வொரு இடத்துலயும் முதலமைச்சர் பேசும்போது சொல்றது நான் இதை தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து சமூக நீதிக்காக ஆட்சி நடத்துறேன் நான் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஆட்சியை நடத்துறேன் பெண் உரிமை அப்படிங்கறத தாண்டி பெண் அதிகாரம் ஒவ்வொரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ட்டு ஒண்ணு நான் கொடுத்திருக்கேன் மகளிருக்கு வந்து கலைஞர் உரிமை தொகையை கொடுத்திருக்கேன் அதற்கடுத்து அவர்களுக்கு வந்து பேருந்துகளில் பயணம் செய்ய விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை நான் கொடுத்திருக்கேன் ஆயிரம் ரூபாய் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்துல இந்த வருஷம் அறிவிச்சிருக்கோம் இந்த மாதிரி சமூகத்துல எங்கெங்க என்னென்ன திட்டங்கள் போய் சேரணுமோ ஈவன் இந்த வருஷம் பட்ஜெட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெளிவா அதாவது கடைக்கோடியில இருக்கிற ஒரு மனிதனுக்கும் எப்படி நான் போய் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கறதான் நான் பார்ப்பேன் ஆஹ் நிதி ஆயோக்ல இருந்து இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வறுமை இருக்கு தமிழ்நாட்டுல மல்டி டைமென்ஷனல் பாவர்டி எப்படி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கேரளாவுக்கு அடுத்து பெரிய மாநிலங்கள்னு எடுத்தா தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுலே கம்மி அதற்காக நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு தனியா ஒரு திட்டம் போட்டு எல்லா அரசு திட்டங்களையும் ஒருங்கிணைச்சு எல்லா அரசு டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒருங்கிணைச்சு துறைகளையும் ஒருங்கிணைத்து அதை வந்து மக்கள்கிட்ட எப்படி நான் வந்து அவங்களையும் வந்து எப்படி நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு அதற்கடுத்து மக்கள்கிட்ட போய் நான் இதற்காக நிக்கிறேன் எனக்காக நீங்க வந்து வாக்களிக்க நொட்டு கேக்குறது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசஸ ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையே வந்து யூஸ் பண்றாரு இந்த பாச ஆட்சி முடியட்டும் அப்படிங்கறத வந்து சொல்றாரு சவுத் அதுலயும் குறிப்பாக தமிழ்நாடு எப்படி வந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்திலயும் எடுத்துட்டு வராங்க மக்களும் அத வந்து கண்ணுக்கு நேரா பாக்குறாங்க இல்லைங்களா இப்ப வந்து மோடி வந்து இப்ப வந்தாரு அதுல முதல் ஸ்டேட்மெண்ட் திமுக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மக்களோட கனெக்ட் இருக்கு அது ஒத்து போகுதுன்னு சொல்லிருக்கேன் அப்ப மற்ற இரண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா பாஜக டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு அதிமுக சொல்றதும் தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்றது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லப்படுது அது சொல்றதுக்கான கட்டாயம் என்ன இருக்கு அந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது எதற்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு வளர்ச்சிங்கிறது ஆரோக்கியமான வளர்ச்சியா இல்ல கேன்சர் மாதிரி வளர்ச்சியா அப்படிங்கிற ரெண்டு கொஸ்டின் இருக்கு கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட செல் வந்து மிக அதீதமான ஒரு வளர்ச்சியை வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஒரு தவறான ஒரு வறளர்ச்சி ஒரு கார்சினோஜெனிக் அப்படிங்கிற வார்த்தைதான் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதாவது கேன்சரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அது மாதிரி எந்த விதமான ஒரு பேசும் இல்லாம எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை வைத்து வளராமல் எதை வச்சு வளர்றீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேட்கணும் இதை வந்து நான் சொல்ல பாஜகல இருக்கிற ஒரு முன்னணி தலைவரே கொஞ்ச நாள் முன்னாடி சொல்றாரு ஒரு கிராமத்துல தலித் மக்கள் தனியா இருக்கிற ஒரு கிராமத்துல அதுல வந்து எங்களுக்கு வந்து செல்வாக்கை எங்கேயுமே இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் மதத்தை எடுத்துட்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் மத்த இடத்துல பண்ற பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும் அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விளக்கு பூஜை பண்ணேன் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து வளர்ந்தோம் அப்படிங்கிறாங்க அதாவது மதம் என்பதோ கடவுள் நம்பிக்கை என்பதோ அதற்கு நம்ம வந்து தமிழ்நாடோ தமிழ்நாட்டோட அரசியலோ என்னைக்குமே எதிரானது இல்ல பட் அத அரசியலுக்குள்ள பூத்தி அதை வச்சு ஒரு ஓட்டை வந்து எடுத்து அதை வந்து மக்களை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும் போதுதான் பிரச்சனை வர்றது சரி அது நீங்கிருக்கு இல்ல கேன்சர் மாதிரி வளர்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுடைய அந்த பார்வைய ஓகே நீங்க அதை பதிவு பண்றீங்க வேற அது வளர்ந்திருக்கு அப்படின்றது உண்மைதானா இல்லைங்க அதெல்லாம் உண்மை இல்லைங்க சும்மா இதெல்லாம் வந்து ஒரு மீடியா ஹைப்ப வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னுட்டு பாக்குறாங்க நம்ம இதுக்கெல்லாம் வந்து நேர செலவழிச்சு அதை பத்தி இவ்வளவு பேர் பேசுறதே வந்து முதல்ல தப்பு ஒரு மனசுல வந்து ஒரு ஒரு இதை வந்து உருவாக்க முடியுமா ஒரு ஒரு சந்தேகத்தை உருவாக்க முடியுமா ஒரு கேட்டா அந்த வாழ்னு சொல்லுவாங்க மதில் மேல் பூனை ஏதாவது ஒரு எங்க நான் ஓட்டு போடுறதுன்னு தெரியல அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வளர்ற கட்சிக்கு ஓட்டு போடுவோங்கிற மாதிரி இருக்கிறவங்க அவங்களை எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்க கையில மீடியா அவங்க கையில வந்து சோசியல் மீடியா அவங்க கையில இருக்கிற நிறைய பணபலத்தை வச்சு அது வந்து உலகத்திலே எல்லாருக்கும் தெரியாது அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப பணக்கார கட்சி எங்க கட்சி தான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா அதையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு நரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இதுல அவங்களோட யுக்தியா நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து ஒரு யுக்தி அதை வச்சு அவங்கள வந்து பேச வச்சு இப்படி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல திருப்பி 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 அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாக்குறாங்க அவ்வளவுதான் அதாவது அவங்க வந்து நோட்டாவோட போட்டி போட்டதுல இருந்து இன்னைக்கு நோட்டாவை விட கூட வேணா வாங்கலாம் அவ்வளவுதான் அதை வந்து அவங்க வளர்ச்சின்னு சொன்னா அது வந்து ஓகே அது வந்து வளர்ச்சின்னு சொல்லலாம் இப்படி கேட்கிறேன் சத்தியன் இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்ப அன்டிசைடட் ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான யுக்தியில அவங்க அந்த அந்த யுக்தியை அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி அன்டிசைடட் ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் போவார்களே ஆனால்

இவங்க வந்து நான் இருக்கிறதுலே பலம் கோயம்புத்தூர் ரீஜன் அப்படின்ட்டு சொல்ற கோயம்புத்தூர்ல அவங்க வந்து எண்பத்தி ஒன்பது வார்டுல எத்தனையோ ஆல்மோஸ்ட் ஒரு ஏறுத்தால ஒரு ரெண்டு மூணு வார்டு தரும் எல்லா வார்ட்லயும் வந்து ரொம்ப மோசமா அடி நாங்க எத்தனையோ இடங்கள்ல டெபாசிட்ஸ் போச்சு அந்த கன்னியாகுமரி ரீஜனை வந்து நீங்க விட்டுட்டீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா வேற எங்கேயுமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு செல்வாக்கும் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சது இல்லையா பாஜகவுக்கு அதேதான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் வேற ஒண்ணுமே கிடையாது அங்கங்க பாக்கெட்ல வந்து சில நூறு பேர்களை வச்சுட்டு அந்த அதிகமான பணம் அதிகமான அதாவது மீடியா பலம் அதாவது ஊடகங்களை கையில் போட்டு கொண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து சில கருத்து திணிப்புகளை வந்து பண்றதுனால அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது அதுல வந்து நான் அதிமுக சொல்றது கரெக்ட்னு சொல்றேன் டெபாசிட் வாங்குறதே சிரமமா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு சீட்டு அவுட் ஆஃப் கருத்தை எடுத்துக்கிறேன் இது பாஜக இப்ப வளர்ந்திருக்கு இல்ல நீங்க சொல்ற அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதையெல்லாம் தாண்டி அது டெபாசிட் வாங்காது அப்படின்ற கருத்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கா மக்கள் அது அவளை வாங்காதுன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா இதெல்லாம் இருக்கு அப்படின்றத அவங்களுடைய பார்வையா இருக்கும் மக்கள் கண்டிப்பா கேப்பாங்க இல்லைங்க இது வந்து அரசாங்கத்தோட ஒரு துறை மட்டும் இல்ல நிதியமைச்சரே மத்திய ஒன்றிய நிதியமைச்சரே வந்து ட்வீட் பண்றாங்க அவங்களோட ஓன் ஹேண்டில் இருந்து இதெல்லாம் வந்து நான் வந்து பணம் ரிலீஸ் பண்ணிருக்கேன் முன்னாடி இந்த வாரத்தோட மத்தியில அதை நம்ம எடுத்து பார்த்தாலும் திருப்பி தமிழ்நாட்டுக்கு தொகைங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு நான் எப்படி கேக்குறேன்னா நீங்க பாரதிய ஜனதா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும் இல்லையா இங்க பி வரும்போது தொடர்ந்து பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குன்றத அவர் முன்னிறுத்த பிரதமர் சொல்றாரு பாரதிய ஜனதா இங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு கேபி பி முனுசாமி சொல்றா டெபாசிட் கூட வாங்காது எது எதுக்கான ரீச் அதிகம் இருக்கும் தமிழ்நாட்டுல பிரதமர் என்னங்க சொல்லுவார் அவர் அந்த கட்சியோட ஒரு முக்கியமான தலைவர் அவர் அந்த கட்சியே அவர் ஒருத்தரை நம்பிதான் இருக்கு மேன் ஷோ ஒன்மேன் ஆர்மே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பாஜக வந்து உண்மையா சொல்லுவார் நான் சொல்ற மாதிரியா சொல்லுவாரு பாஜக வந்து இங்க வந்து டெபாசிட் வாங்காது அப்படின்ட்டு சொல்ல முடியுமா இல்ல பாஜக வந்து இங்க வந்து சில பாஜக கட்சி அவர் அப்படி சொல்லுவாரு நம்ம அதை அப்படி புறந்தள்ளா கே பி முனுசாமி ஆமா அவரு அதிமுக நிர்வாகி அவர் அப்படித்தான் சொல்லுவாருன்னா அதையும் பிறந்தள்ளணும் சொல்லலாம் சொல்லலாம் ஆனா கல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கலா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு மக்களுக்கு இருக்கிற நியாயமான கேள்விகள்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதோ பிசிக்கல் இம்பாலன்ஸ்ங்கிறதோ பிசிக்கல் பர்டலிசம் அப்படிங்கிறதோ ஒரு அஹ் ரொம்ப அந்த எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சவங்கதான் பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் பட் இன்னைக்கு இது வந்து எடுத்துட்டு போயிருக்கு மக்கள்கிட்ட வந்து தெளிவா தெரியுது பாஜக வந்து தெளிவாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரைட் நான் அது உங்களுடைய உங்களுடைய முதற்கட்ட பார்வையா நான் அதை எடுத்துக்கிறேன்